அல்லல் போம், வல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த துன்பம் போம், போகா துயரம் போம், அருணை கோபுரத்தில் வீட்டிற்கும் கணபதியை கை தொழுத கால். வணக்கம் நேர்களே. பச்சை படுவைக்காரி கொத்தட்மே பேசுகிறார். ஒரு வருடத்திற்கு 1000 கோடி வர்த்தகம் செய்யக்கூடிய நிறுவனத்தின் தலைவரை பார்க்க கொத்தடிமை போனார். அங்கே மணிங்கிற வேலை செய்கிற ஆள் வந்து 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எங்கள் தலைவர் வந்திருப்பார் அப்படின்னு இருக்க இடம் கொடுத்தாங்க. அங்கே சில இளைஞர்களாக இருந்தாங்க. என்ன கூட்டமாக இருக்குன்னு கேட்டார். சிஏ இதுக்கான ஃபைனான்ஸ் மேனேஜருக்கான போஸ்ட்டு இன்டர்வியூ நடக்குது அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு கையிலேயே வாசு அப்படிங்கிற ஒரு பையன் வந்து காட்டில் விழுந்து வணங்கினான். யார், யாரும் தெரியுமாப்பா அப்படின்னா. ஆ, உங்களுக்கு தெரியாமையாக இருக்கும், நீங்கள் பச்சை புடவைக்காரி என் கொத்தடிமை, நீங்கள் சொன்னால் எதுவும் நடக்கும், நீங்கள் சொன்னால் அம்மா கேட்பா பச்சை புடவைக்காரி, அதனால் எனக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க சொன்னான். சரி நிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து சிவா அப்படின்னு ஒருவன் வந்தான். அது யாருன்னா இவரோட ஃப்ரெண்டோட மகன். ஃப்ரெண்டு வந்து தவறிட்டார், ஃப்ரெண்டோட மகன் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கான். அவன் வந்து அவரை வணங்கினான். உடனே அவருக்கு தாய் தான் அவனை வளர்த்துருக்கு. ஐயோ, குடும்ப கஷ்டத்தில் இருக்குதே, இவனுக்கு வேலை கிடைச்சா குடும்பம் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. சரின்னுட்டு ப்ரேயர் பண்ணிக்கிறாரு. சிவாவுக்கே வேலை கிடைக்கட்டும்னு சொன்ன உடனே அங்கே காலில் சுழின்னு ஒரு அடி யாருக்கோ அடித்தாங்க. யார் இப்படி பயங்கரமாக அடிக்கிறதுன்னு பார்த்தா பச்சைப்படவில்லை. அடுத்தவங்க கர்மவினை இல்லை, தலை கொடுக்காத அப்படின்னு சொன்னால் உனக்கு கேட்குறியா அப்படின்னு சத்தம் போட்டுட்டு போயிட்டேன். அதாவது சிவாவுக்கு வேலை கிடைக்கணும்னு நினச்சால அது சத்தம் போட்டு போனவுடனே பிறகு தலைவரை பார்த்தான். பார்த்து 1 மணி நேரம் பேசிட்டு அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்து 5 மணி ஆயிடுச்சு. ஒரு உணவகத்துக்கு போய் சாப்பிடுவோன்ட்டு போனால் மனம் நல்லா இல்லை. அந்த மணிங்கிறவன் 5 மணிக்கு இன்டர்வியூ ரிசல்ட்டு வந்துடும் அப்படின்னா, அது வாசுங்கிறவனுக்கு தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. வாசுங்கிறவன் இந்தியாவிலேயே அந்த 5வது ரேங்க் வாங்கியிருக்கான். நல்லா பிரிஸ்கானதாக இருந்திருக்கான். அந்த அப்படிப்பட்ட ஆள் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவருக்கு அப்படின்ட்டு அவனுக்கே வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. அது இவனுக்கு மனசு, சிவாவுக்கு வேலை கொடுத்தா குடும்பம் நல்லா வருமே அப்படின்னு நினச்சோமே, இது கூட இது இல்லையே, நம்மளுக்கு எதுக்கு சாப்பாடு அப்படின்னு சாப்பிட மனசு இல்லை. ஹோட்டலுக்குள்ளே போயிட்டார். சாப்பிட மனசு இல்லாமல் வெளியே இப்போ கல்லால் ஒரு அம்மா உட்காந்துருக்கு. என்ன சாப்பிடாம போகிற, கோவிச்சுக்கிட்டேயோ, சிவாவுக்கு வேலை போட்டு கொடுக்கலன்னு கோவிச்சுக்கிட்டேயோ அப்படின்னா, உடனே காலில் விழுந்து கொத்தடிமைக்கெல்லாம் எதுக்கு ஆசை வர்றது, அது தப்பு தான், நான் நினச்சது தப்பு தான் அப்படின்னா, போய் சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போ, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டான்.
சரின்னு இவர் போய் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு ஃபோன் வந்துச்சு. அந்த நிறுவனத்தின் தலைவர் தான் ஃபோன் அடித்தார். அந்த சிவாங்கிறவன் உங்களை நல்லா தெரியும் அப்படின்னு சொன்னானே, சிவாவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு கேட்டார் தலைவர். சிவா வந்து அவங்க அப்பா ஆடிட்டு இருந்தார், தவறிட்டார், அவங்க அம்மா தான் குடும்பத்தை பார்த்துட்டுருக்காங்க, நல்ல பையன், அடக்க ஒடுக்கமானவன் அப்படின்னு சிவாவை பற்றி நல்லா சொன்னார். ஆனால் அவன் வாசுக்கு வேலை போட்டு கொடுத்தாச்சு. சிவாவை பற்றி விசாரிக்கிறது இவர் நல்லா சொன்னார். அப்போது தலைவர் சொன்னார், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த இன்டர்வியூ நடத்தையில் அவளும் இருந்து தான் பார்த்துக்கிட்டு இருந்தா, அவளும் சிவாவை பார்த்தா, எனக்கும் சிவாவை பிடிச்சிருச்சு, அவளுக்கும் பிடிச்சிருச்சு, அதனால் மருமகனாக நான் ஆக்கிக்கிடலான்னு நினைக்கிறேன், அதான் உங்கள்கிட்ட அபிப்பிராயம் கேட்க என்ன ஒன்று. அவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு, அதாவது சிவாவுக்கு வேலை போட்டு கொடுக்கலன்ட்டு கஷ்டப்பட்டது மனசு, இப்போ மருமகனாக 1000 கோடி வர்த்தகம் நடக்கக்கூடிய இடத்துக்கு மருமகனாக போனால் எவ்வளவு பவர். அதனால் இப்போ ஆனந்த கண்ணீர், நேராக கையை கூட கழுவாமல் வேகையாக வந்து பச்சை புடவை கறிக்க வணங்கி, உங்கள் கருணையே கருணை அப்படின்னு கண்ணீர் மல்க சொன்னார். சொல்லிட்டு, நாங்கள் விரும்புகிறத கொடுக்காட்டாலும் நீங்கள் கருணையோடு கொட்டி கொட்டி கொடுக்குறீங்க, உங்கள் கருணையும் அன்பும் என் மனசில் எந்நேரமும் நிலச்சி இருக்கணும்னு வரத்து கொடுங்க அப்படின்னு கேட்டார். தந்தேன் தந்தேன்னு சொல்லிட்டு கலகலான்னு சிரிச்சுட்டு மறைஞ்சு போயிட்டா பச்சை புடவைக்காரி. ஆக நம்ம ஒன்று நினச்சோம்னா அது நடக்காட்டாலும் கடவுள் வந்து அதை விட பெருசான ஒரு கிஃப்டை நம்மளுக்கு கொடுப்பாங்கங்கிறது தான். நன்றி நேயர்களே.